தமிழகத்தில் கடந்த மூன்று மாதங்களில் 40 தேவாலயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி மூடப்பட்டிருப்பதாகவும் தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுபான்மை மக்கள் கட்சியினர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் பல்லாவரம் அடுத்த பம்பலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் கட்சியின் தலைவர் பேராயர் டாக்டர் ஷாம் யூசுதாஸ் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து சிறுபான்மையினருக்கான கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் மேலும் தங்களுக்கு எதிராக திட்டமிட்டு கலவர நோக்கில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் இவர்கள் மேடையிட பேசுகிறார்கள் என்பதற்கு நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி, ஆனால் நடக்கிற சூழ்நிலை பார்த்தால் அப்படி இல்லை. சமீபத்திலே சுமார் 40 மேற்பட்ட இடங்களிலே கிறிஸ்தவர்களுடைய தேவாலயம் நடத்த முடியாமல் சமீபமாக கடந்த ஒரு மாத காலமாக கூட்டப்பட்டு வருகிறது. உதாரணமாக 2-3 நாட்களுக்கு முன்பாக திருப்பூர் பகுதியிலே கூட ஒரு சபைக்குள்ளாக உள்ளே சில மத தீவிரவாதிகள் புகுந்து யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து எப்படி கொடுத்ததுன்னு சொல்லி பேசுகிற இடத்துல கூட அச்சுறுத்தவனமாக தான் அவங்க செயல்படுறாங்க. காவல்துறைக்கு போய் வழக்கு பதிவு செய்தாலும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதிலிருந்து நாங்கள் இந்த ஆட்சியாளருக்கு சொல்கிறதெல்லாம் தமிழகத்தில் காவல்துறை யார் பக்கம் செயல்படுகிறது, அது மக்களுக்காக சேவை செய்கிறதா இல்லை மதவாத அரசுகளுக்கு சேவை செய்கிறதா என்பதை இந்த மாநில அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்துவார். தமிழகத்தில் திமுக ஆட்சி இருந்தபொழுதிலும் கடந்த 3 மாதங்களில் 40 தேவாலயங்களின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், அவ்வாறு சர்ச்சுகளை தாக்கி சபை நடத்த முடியாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் RSS பாஜகவிற்கு ஆதரவாக தமிழக காவல்துறை செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற தாக்குதல்களை தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கையை சிறுபான்மை மக்கள் கட்சியினர் முன்வைத்துள்ளனா்.